பாலகிருஷ்ணன் தர்மபுரியிலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஒரு விஷயத்தை உள்வாங்கி கிரகித்து புரிந்து கொள்ள என்ன செய்ய வேண்டும்? இந்த கேள்விக்கான பதில் ரொம்ப சோகமான ஒருவரி பதில் தான். என்ன செய்யணும்? கான்சன்ட்ரேஷனோட வேலையை செய்யணும். நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும்னா அந்த எந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்க முயல்றோமோ அந்த விஷயத்துல நம்ம கவனம் வைக்கணும். ரொம்ப சுலபமான பதில் தானே அப்படிங்கிற மாதிரி தோணுது இல்லையா? இதுல பின்னாடி இருக்கிற ஒரு சூட்சம் என்னங்கன்னாக்க, அந்த கவனம் வைக்க முடியல அப்படிங்கறதான் பிரச்சனையா நான் பாக்குறேன். ஏன்னா எனக்கு ஒரு காலத்துல இப்படிதான் இருந்தது. உள்ள எனக்கு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும். சில எண்ணங்கள் உணர்வுகளை வச்சுக்கிட்டு உள்ள நான் போராடிக்கிட்டு இருந்த காலங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னாக்க, இப்ப என்கிட்ட யாராவது பேசிக்கிட்டு இருக்காங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்காங்கன்னா கூட பாதி கவனம் அவங்க மேல இருக்கும், பாதி கவனம் உள்ள இருக்கிற போராட்டத்துல இருக்கும். அவங்க அவங்க என்ன சொன்னாங்கிறது முழுசா கூட காதுல வாங்கியிருக்க மாட்டேன். திடீர்னு நான் பேசிட்டே இருக்கேன், கவனிக்கிறியா இல்லையா அப்படின்னு அவங்க ஒரு கொஞ்சம் அப்படி அந்த குரல் எல்லாம் மாத்தி பேசும் போதுதான், ஓ நம்ம வேற எங்கேயோ கவனத்தை வச்சிருக்கோம் போல இருக்கு. சொல்ல இல்ல இல்ல என்ன சொன்னீங்க அப்படின்ட்டு வந்து நிற்பேன். இந்த மாதிரி ரெண்டு மூணு வாட்டி பிரச்சனை ஆகும் தான். இது என்ன பண்றதுன்னு தெரியாம இதுவே ஒரு பெரிய ஒரு சிக்கலா மாறி போச்சு எனக்கு. அப்புறமா இந்த புரிதல்ங்கிறது ஏற்பட்ட போது இதை இந்த முடிச்சு தானா வந்தது. எப்படின்னா அகத்துல இருக்கிற போராட்டம் நின்று போக ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? அங்க நின்று போக ஆரம்பிச்ச உடனே அங்க தேவையில்லாம நான் செஞ்சுக்கிட்டு இருந்த வச்சுக்கிட்டு இருந்த கவனம் வெளியில வர ஆரம்பிச்சது. அந்த கவனம் புறத்தை சார்ந்து திரும்ப ஆரம்பிச்சது. அப்போ நம்ம ஒரு விஷயத்த யாராவது சொல்ற போது நம்ம உள்வாங்கும் திறன் இருக்கு இல்லையா, அது வந்து கூட்டிடுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அது கவனிச்சேன், நல்லா கூட்டிடுச்சு. அது கூர்மையா என்னால அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத கவனிக்க முடிஞ்சது. அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு புத்தகம் படிக்கிறேன், இல்ல இதுலயா ஒரு 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 இன்டர்நெட்ல ஏதாவது ஒன்று தேடி அது என்னன்னு பாக்குறேன் அப்படின்னாக்க, அதுல ஒரு ஒரு தேடல்ல ஒரு அந்த அந்த புத்தகம் படிப்புல ஒரு கவன குவிதல் அதிகமாகறத நாங்க என்னால உணர முடிஞ்சது. ஸோ அது என்ன சொல்றது, ஒரு ஒரு மணி நேரம் நான் ஒரு புத்தகத்தை படிச்சு அதுல சொல்ல வர விஷயத்த நான் உள்வாங்கினதுக்கு முன்னாடி இருந்ததுனாக்க, இப்போ கம்மி நேரத்திலேயே, அதாவது ஒரு முக்கால் மணி நேரத்திலயோ அரை மணி நேரத்திலயுமே என்னால அது கிரகிக்க முடிஞ்சது. முன்னாடி எல்லாம் என்ன ஆகும்னாக்க, ஒரு பேஜை படிப்பேன், படிச்சுட்டு அது பேஜை திருப்பறதுக்கு முன்னாடி இங்க நம்ம சரியா உள்வாங்கினோமான்னு எனக்கே சந்தேகம் வந்துடும். திருப்பி அந்த பேஜை படிப்பேன். அப்போ ஒரே பேஜ் ரெண்டு ரெண்டு வாட்டிலும் படிச்சிருக்கேன். ஏன்னா அதுல சொல்லப்பட்ட விஷயம் ஏதோ முக்கியமா சொல்லியிருக்காங்க, இந்த இடத்துல நம்ம அதை மிஸ் பண்றோம் அப்படின்னு எனக்கு சந்தேகம் வந்துடும். ஆனா இப்போ அந்த அந்த கவனக்குவிதல் புறத்த நோக்கி போக ஆரம்பிச்ச உடனே ஒரு வாட்டி படிக்கிற போது அது அழகா அப்படியே உள்ள இறங்கிடுது நமக்கு. ஏன்னா போராட்டம் உள்ள இல்லை இல்லையா? ஏன்னா முன்னாடி வந்து இங்க ஒரு யோசனை ஓடிக்கிட்டு இருக்கும், புக்கையும் படிச்சுக்கிட்டு இருப்பேன். எனக்கே ஆச்சரியமா இருக்கும் எப்படி ஏன்னா இப்ப இந்த இடத்துல ஒரு பழைய கண்ணதாசன் பாட்டு ஞாபகத்துக்கு வருது, இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன் அப்படின்னு, நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று அப்படி ஒரு பாட்டு. இந்த இடத்துல அந்த பாட்டு எனக்கு ஞாபகத்து வருது. அதாவது என்ன சொல்ல வராரு, இப்ப நான் அது முத முதல்ல அந்த பாட்டு கேட்கும் போது மனசுல ரெண்டு மனசு இருக்குமா, எப்படி கவிஞர் இவே அப்படி சொல்றாருலாம் நினைச்சிருக்கேன். ஆனா இப்ப இதை என்னோட வாழ்க்கையில நான் ஒப்பிட்டு பார்க்கும் போது ஆமா நமக்கே அது அப்படிதானே தோணுது. நம்ம ஒரு மனசு உள்ள ஏதோ ஒரு போராட்டத்தை பண்ணிக்கிட்டு இருக்கு, வெளியில ஒரு பாதி மனசு வந்து ஒரு வேலையை பண்ண பாக்குது, இல்லையா யா பேசுறதை கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரி இந்த இரட்டிப்பு தன்மையில இயங்குற மனத்தை தான் கவிஞர் பேசியிருக்காரோ அப்படின்னு நான் அப்புறமா நினைச்சு பார்த்தது உண்டு. இது எல்லாம் அந்த போராட்டத்தை முடிச்சதுக்கு அப்புறம் மனம்ங்கிறது ஒண்ணுதான், அது வந்து நம்ம தான் பிரிச்சு பிரிச்சு வேலை செய்ய விட்டுருக்கோம் அப்படிங்கிறது விளங்கிருச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிருச்சு, உள்ள இருக்கிற போராட்டம் முடிஞ்ச உடனே கவனம் பூரா புறத்தை நோக்கி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ அந்த கூர்ந்து கவனிக்கிறது அப்படிங்கிறது இயல்பாவே அமைஞ்சிருச்சு எனக்கு. ஸோ இந்த நோக்கத்துல நம்ம இது புரிஞ்சுக்கிட்டோம்னால இதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிடும். நன்றி.